फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு फ्लेवर्स பை ரேவா இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் நவராத்திரி ஸ்பெஷலுக்கு இன்னைக்கு ஒரு யம்மியான புட்டு ரெசிபி தான் நான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன் இந்த புட்டு பச்சை பாசி பருப்பால செஞ்ச புட்டு அதனால ரொம்ப ஹெல்தியான ஒரு புட்டு இது டேஸ்டுமே ரொம்ப फ्लेவர்ஃபுல்லா யம்மியா இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறது நம்ம பாப்போம் பச்சை பாசி பருப்பு புட்டுக்கு அரை கப் உடைச்ச பச்சை பாசி பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்ட பாசி பருப்புல தண்ணி ஊத்தி ரெண்டு மூணு தடவை நல்ல கிளியரா வர அளவு அலசிக்கோங்க அலசிக்கிட்டு திருப்பியும் தண்ணி ஊத்தி இத ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கோங்க இதே மாதிரி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அதே தோல் எல்லாம் வந்து வந்துரும் அதனால நல்லா அலசிக்கிட்டு தோல் எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிக்கிட்டு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க பாசி பருப்பை மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிட்டு ஒரு 3 ஐஸ் கியூப்ஸ் அதல ஆட் பண்ணிக்கோங்க பாசி பருப்பை ரவா கன்சிஸ்டன்சில நல்ல கோசா அரைச்சுக்கோங்க ரொம்ப நேவா அரைச்சிட்டீங்க அப்படினா பாசி பருப்பு வேகும்போது கெட்டியா இருக்கும் சாஃப்ட்டா இருக்காது அந்த பாசி பருப்பை ஒரு டீப்பான பவுல்ல மாத்திக்கோங்க இப்போ இந்த பாசி பருப்பை நான் பீட்டர் வெச்சு ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ண போறேன் விப் பண்றது எதுக்காகனா பாசி பருப்பு நல்லா வந்து ஏரியா ஆனாதான் வேகும்போது நல்ல சாஃப்ட்டா புசுபுசுனு வரும் அதே மாதிரி புட்டும் வந்து நல்ல பொலபொலன்னு சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க இதே மாதிரி பாசி பருப்பு டபுள் தி சைஸ் மாதிரி கலரும் வந்து மாறி இருக்கணும் இந்த அளவு நீங்க விப் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட பீட்டர் இல்ல அப்படினா ஒரு ஸ்பூன் வெச்சு குறஞ்சது ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அரைச்ச பாசி பருப்பு வேக வைக்க போறோம் அதுக்கு ஒரு சின்ன டின் எடுத்துக்கோங்க நான் ஒரு பேக்கிங் டின் தான் 8 இன்ச் டின் எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து ஆயில் ஊத்தி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க நல்லா கிரீஸ் பண்ண டின்ல அரைச்ச பாசி பருப்பு எல்லாத்தையும் அதல ஆட் பண்ணிக்கோங்க நான் இத வந்து ஸ்டீமர்ல வந்து ஸ்டீம் பண்ண போறேன் உங்ககிட்ட இது இல்ல அப்படினா நீங்க வந்து இட்லி பாத்திரத்துலயே கிரீஸ் பண்ணி அதல கூட நீங்க வேக வெச்சுக்கலாம் பாசி பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டீமர்ல தண்ணி ஆட் பண்ணி இதே மாதிரி நல்ல கொதி வந்து ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாசி பருப்பு பானை வந்து அதுல வெச்சு மூடி போட்டு குறஞ்சது 7 ல இருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேக வச்சிருந்த பாசி பருப்பு இட்லி மாதிரி நல்லா புஸ்துன்னு வெந்திருக்கு இப்போ இது வந்து கம்ப்ளீட்டா வெந்திருக்கான்னு செக் பண்றதுக்கு ஒரு ஸ்கியூவர் எடுத்து நீங்க இன்சர்ட் பண்ணி பாக்கும்போது ஸ்கியூவர் வந்து கம்ப்ளீட்டா க்ளீனா வந்திருக்கணும் அப்படினாதான் பாசி பருப்பு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இத வந்து சைட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு கம்ப்ளீட்டா ஆற விட்டுக்கோங்க और मण नर ना कम्पीटा आर्नक वो टे डीमोल्ड पड़ी एंग ना इ्लेस पड़ी कामिक्रेन ईनो बेकिंग साल्ट एड पड़ पासी पर्प एपी ना बुसुस वंद सीक्रेट अब वो नम्बर ना वो बीटर वे बीट पड़ा मुख्यमंत्री ना बीट पड़ा अलग फ्लफिया वेगम इंदी पर्प ना चिना चिना क्यूबा इेमारी कट पाको இதே மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்த பாசி பருப்பு கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க பல்ஸ் மோட்ல ஒரு 2-3 தடவை மட்டும் பல்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேவா அரைச்சிராதீங்க பல்ஸ் மோட்ல அரைச்சிங்கனா தான் பாசி பருப்பு இதே மாதிரி நல்ல பொலபொலன்னு நல்ல சாஃப்ட்டா வரும் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிர வேணாம் கொஞ்சம் கொஞ்சம் பேட்சா கட் பண்ணி வச்சிருந்த பாசி பருப்பு கியூப்ஸ் இதே மாதிரி நல்ல ஃப்ளஃபியா வர அளவு பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்து வெச்சுக்கோங்க பாசி பருப்பு புட்டோட இனிப்புக்கு நான் வெல்லம் தான் சேர்க்க போறேன் அதுக்கு அரை கப் வெல்லம் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்ல கரையற அளவு இத மெல்ட் பண்ணிக்கோங்க நான் எடுத்துக்கிட்ட பாசி பருப்பு புட்டு கரெக்ட்டா 2 கப் அளவு வந்துச்சு அந்த 2 கப் அளவுக்கு அரை கப் வெல்லத்தோட ஸ்வீட் வந்து கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா வேணா நீங்க எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் ஆனா எனக்கு வந்து அரை கப் கரெக்ட்டா இருந்துச்சு இந்த வெல்லத்தை ரொம்ப பாகு மாதிரி காச்சுக்க வேணா கொஞ்சம் திக்கா வெல்லம் வந்து மாறினா போதும் அந்த அளவு காச்சுக்கோங்க இப்போ புட்டு எப்படி நம்ம கலர போறோங்கறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு pan எடுத்துக்கோங்க pan நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க
இதோட 2 டேபிள்ஸ்பூன் பொடிசா நறுக்கிய ஆல்மண்ட் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கேஷ்யூஸ் இருந்தால் அதுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்ட ஆல்மண்ட்ஸை நல்லா பொன்னிறமாக வர அளவு வறுத்துக்கோங்க. வறுத்த ஆல்மண்ட்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம கடைசியாக திருப்பியும் சேர்த்துக்கலாம். அதே நெய்யில் 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கிட்டு தேங்காவை ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம செஞ்சு வச்சிருந்த புட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் டிஷ்க்குமே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா அது ஃப்ளேவரும் ஸ்வீட்டும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டு செஞ்சு வச்சிருந்த வெள்ளைப்பாக இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிசில் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்க ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டி கட்ட மாதிரி ஆகிடும். அதனால் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிசில் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக வர அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால் வெள்ளைப்பாக வந்து ரொம்ப தண்ணியாக காய்ச்சிக்காதீங்க, நல்ல கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற அளவு நீங்கள் காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிக்கிட்டு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமாக தான் இருக்கும், ஆனால் போக போக அது வந்து நல்லா உணர்ந்து நல்லா பொல பொலன்னு கொடுக்கும். புட்டோட ஃப்ளேவருக்கு 1/8 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம வறுத்து வச்சிருந்த ஆல்மண்ட்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்த ஏலக்காய் தூள் ஆல்மண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யம்மியான டேஸ்டியாக சாஃப்டாக பாசிப்பருப்பு போட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பச்சை பாசிப்பருப்பு புட்டு ரெசிபி ரொம்ப யம்மியா இருந்துச்சுல. உங்க வீட்டுல இந்த நவராத்திரிக்கு நீங்க இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான புட்டு இது. நான் இதுல உடச்ச பச்சை பாசிப்பருப்பு யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க இதுக்கு பதில் முழு பாசிப்பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா தோலை வந்து டிஸ்கார்ட் பண்ண முடியாது, அதனால கலர் மட்டுமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், ஆனா டேஸ்ட்ல வந்து எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. நீங்க அதே மாதிரி புட்டு வந்து நல்ல பொல பொலன்னு சாஃப்டா வரணும்னா நான் சொன்ன டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஹேண்ட் பீட்டர் இல்லைனா விப்பை வச்சு அந்த பாசிப்பருப்பு மாவை வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நல்ல ஏரியாவும் புட்டு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நான் இதில் வந்து வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்க்கரையுமே இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. என் சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Take care. Bye.